இதுதான் என்னை மண்டையை ரொம்ப வருத்தி எடுத்துகிட்ட விஷயம். என்ன அப்படின்னா, அப்பா செத்து போனார் இயற்கை எழுதினார், அம்மா செத்து போனார் இயற்கை எழுதினார், ஏன் ஊருக்காக இயற்கை எழுத மாட்டேங்குது? உப்பை போட்டு விட்டாங்க, வேற ஒன்றும் இல்லையே. அப்போ இப்போ மரத்துலேருந்து உழுந்த பழம் நாலாவது நாள் மண்ணோட மண்ணாக ஆகிடுது சமம், ஆனால் ஊருகா ஒரு வருஷம் நாள் பாக்கெட்டுக்குள்ள அப்படியே இருக்கா? உப்பை போட்டுட்டாங்க, உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது. நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணாக மாற்றணும், அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு. அப்பா செத்து போனார், சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு, வர்றது கொஞ்சம் லேட்டாகுது, அதுக்குள்ளே இந்த உடம்பு உப்புது இல்லை, நுண்ணுயிரங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லை, அப்புறம் தான் இதே இயற்கை எழுதினார். அப்போ அந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டிங்கன்னா இயற்கையை சுத்தமாக அழிச்சு தள்ளிடலாம். அப்போ இது மண்டை குள்ள ஒன்றதையும் உப்பு வேற எங்கே உயிரை கொள்ளுதுன்னு யோசித்தேன். மீனை பிடிச்சி தடவி வைக்கிறாங்க, கருவாடு வருஷம் முழுத்து வச்சுட்டு திங்கிறாங்க, ஆடை அறுத்து தின்ன பிறகு மிச்சர்கள் உப்பை தடவி கயத்தில் போட்டு தொங்க விட்றான், உப்பு கொண்டான் வருஷம் முழுத்து வச்சுட்டு திங்கிறான், உயிரை கொண்டுடுது. அப்படின்னா மூட்டை மூட்டையாக லாரியா யூரியா டிஏபி பொட்டாசு எல்லாத்தையும் கொண்டு நம்ம மண்ணில் கொட்டினாங்களே, நம்ம மண்ணெல்லாம் இப்போ உப்பு கொண்டமும் கருவாடாகவும் இருக்குன்னு நினச்சேங்க யார். அப்போ தான் இந்த தாடி என்னமே எடுக்கிறதுலேன்னு முடிவு பண்ணேன். அறிவு இங்கே இருக்குது, அறிவு காலேஜில் கிடையாது, புத்தகத்தில் கிடையாது. நம்ம அக்ரேஜ காலேஜில் நாங்கள் படிக்கும்போது கடைசி வருஷம் எங்களை சோதிப்பானில் பரீட்சையில் தேர்ச்சி இவனுக்கு மார்க் போடுறதா இல்லையானும் கையில் ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க, அதை நாங்கள் சோதித்து இது என்ன உப்புன்னு கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு கொடுக்குறதே அப்படி தான் கொடுப்பான், வாட் சால்ட்னு கண்டுபிடின்னு தான் கொடுப்பான். ஆனால் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தானே, விவசாயிட்டு கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தாயா, அக்ரேஜ காலேஜில் சால்ட்டுன்னு சொல்லி கையில் கொடுத்தாயா? அந்த உப்பை மண்ணில் போட்டு அங்கே உப்பில் இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் எல்லாமே பண்ணாங்க, அந்த மண்புழெல்லாம் எல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபெர்டிலைசர் எல்லாம் விற்றுது சொல்லுங்க. இப்போ இதை மறுபடியும் சொல்லுங்கள், பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு சரிதானா, உண்மை சொல்லுவார்க்கோ ஒன்றும் இல்லை, உழுது வைத்தற்பார்க்கு உணவில்லை. அந்த அந்த பழைய அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துருக்கு, என்ன சுதந்திரத்தை காற்றை சுவாசித்து பார்க்கல, நம்ம இந்திய விவசாயிகள் சுதந்திர காற்றை சுவாசித்து பார்க்கல. நான் வந்து வேளாண் துறையில் 6 வருஷம் வேலை பார்த்துட்டு வெளியில் வந்தேன் பாருங்கள், அன்னைக்கு திருநெல்வேலியில் மீட்டிங் நடக்குதுங்கய்யா, 69 அன்னைக்கு வந்து துணை டைரக்டராக இருந்தான், பின்னாடி அவன் டைரக்டராக வந்தான், வெங்கட்ராமன் பேர். அப்புறம் அவன் அமெரிக்காவுக்கு போனான், வேர்ல்டு பேங்க்கில் வேலை பார்த்தான், அங்கேருந்து திரும்பி வந்து மறுபடியும் இங்கே பிளானிங் கமிஷனில் உட்காந்தான். எல்லாமே சேர்ந்து அழிச்சதெல்லாம் அவங்க தான் அழிச்சாங்க. ஆனால் அந்தளவு எங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லவன், விவசாயப்படுத்துவரிலும் அவ்வளவு பிரியமாக இருப்பான், அவ்வளவு நல்லா பேசுவான், நல்ல பேச்சாளர். அவன் கையில் ஒரு நாற்று வச்சுருக்கான், 5-8 நாற்று வச்சுருக்கலாம், மேலே எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலைக்கு கீழே வந்து அந்த வேர் இருக்குது. அப்போ அந்த ஆள் சொன்னான், இங்கே பாரு, மாடு நிறையா பால் கறக்கணும்னா வாய் வளமாக இருக்கணும்னு சொல்லுவான், மாடு நிறைய சாப்பிட்டதுன்னா அது ரத்தமாக மாறும், ரத்தம் பாலாக மாறும். அப்போ மாடு நிறையா பால் கறக்கணும்னா வாய் வளர்க்கணும். அப்போ இந்த நெல் இருக்குதே இது நிறைய ரசாயன உரத்தை சாப்பிடும், அதை நிறையா நெல்லாக மாற்றும்னு சொன்னோம். அப்போ இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன, ஹை ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஸ்ட்ரெயின். இப்போ நம்ம நெல்லுகள் இருந்தது பழைய நெல் ரகங்கள், அது எங்கள் அப்பா உள்ளே போனார்னா வெளில தெரிய மாட்டார், தோளோ இடத்துக்கு வைக்கலாம் அது மேலே காத்துன்னு இருக்கும். அப்போ அது வந்து அவனுடைய ஃபெர்டிலைசரை போட்டதையும் சாஞ்சிருச்சு அவனுக்கு, ஒன்றே சொல்லிட்டான் உன் நெல் மோசம்னு சொல்கிறான். ஏன் நெல் மோசம்னா யூரியா திங்க மாட்டேங்குதுன்னா, அவன் யூரியா விற்கிறதுக்காக வந்தவன். சரிண்ணா 1952 இங்கே முதல் எலெக்ஷன் வருது, அப்போவே ஃபோர்டு ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டான் அவன் மோட்டார் கம்பெனிக்காரன், ராக்வெல்லர் ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டான் அவன் எண்ணெய் விற்கிறவன், பெட்ரோல் கம்பெனிக்காரன். பெட்ரோல் கம்பெனிக்காரனுக்கும் மோட்டார் விற்கிறவனுக்கும் இங்கே இருக்கவெல்லாம் திங்கறலைன்னா அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் நமக்குலாம் தெரியாதுயா அந்த இளமையில் இவ்வளோ பெரிய சூதுவாதெல்லாம் இருக்கும்னு. அக்ரேஜ கிராஜுவேட்ஸுக்கெல்லாம் ஒருத்தனுமே தெரியாது, இன்றைக்கும் ரொம்ப பேருக்கு தெரியாது. அமெரிக்காக்காரங்க நிறையா ரசாயன உரம் ஒன்று பண்ணிட்டான், அதை போகிறதுக்கு இடம் வேணும், அங்கே எல்லாம் பார்த்தா 3 மாதம்தான் வெயில் அடிக்குது, இங்கே 12 மாதம் வெயில் அடிக்குது, 12 மாதம் விவசாயம் நடக்குது. அப்போ இந்தியா சீனா மாதிரி நாடுகளை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நிறைய ரசாயனத்தை விற்று முடிச்சுக்கலாம் வரத்தை, அதுக்காகவே வந்தாங்க. அவன் வரத்தை நம்ம செடியெல்லாம் ஏற்க மாட்டேன்னு அதில் இதெல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காம்பலத்தை கொண்டாந்து நட்டுட்டான் சரிமா. அதை நம்ம குணசேகரன் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியர் அவர் பாடினார், முக்காமலம் நெல் பயிர் 30 கஜம் தண்ணி கிணறு, நிற்காமதான் நான் நிற்காமதான் தண்ணி இறைச்சேன், நெல் பயிர் கருகி போச்சு முக்காமலம். அந்த திருப்பாவையில் ஆண்டாள் பாடுறாவ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயம் எப்படிங்கிறத சொல்கிறாவ, ஒங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளா அப்படின்னு சொன்னானா, பயிர் அப்படி வளர்ந்து நிற்குதா நெல் பயிரை, உழுகலை கெண்டை மீன் துளிக்கிட்டு இருக்குதா, அதே களை எடுத்து முடிச்சிடுது, அதே பூச்சியெல்லாம் பிடிச்சி பிடிச்சி தின்னு விடுதே, அது உரம் போட்டுடுச்சே அந்த நெல்லுக்கு
போட்டுருச்சே, அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடவும் ஆகி போச்சே. சரிதானா? அந்த ஓங்கு பெருஞ்சன்னல் அப்போ அது திருந்தால் மாடு பால் கறக்கணும். தேங்காதே புக்கிருந்து சிறுத்த முளைப்பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னா, அந்த வள்ளல் பெரும்பசுக்கள் அங்கே குடம் நரைக்குது பால், அதுக்கு அந்த வைக்க வேணும்ல, வைக்க கிடச்சிருச்சா, வரப்பில் அந்த புல் கிடச்சிருச்சா, எல்லாம் கிடச்சிருச்சு. அது போட்ட சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துருச்சா, முடிஞ்சிருச்சா. உங்களுக்கு சோறை உள்ளே தள்ளணுமா, தயிர் கிடச்சிருச்சா, நெய் கிடச்சிருச்சா, எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சிருச்சே. இதைத்தான் இன்றைக்கி உலகம் முழுதும் எக்காலஜின்னு பேசியிருக்காங்கய்யா, உயிர் சூழியல்னு பேசியிருக்காங்கய்யா. அந்த உயிர் சூழலையாக தான் அழிச்சாங்க. அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கலை இல்லாமல் பண்ணி பண்ணான். வைக்க இல்லாமல் பண்ணியும் மாடு சாக்க இதுக்கு கசாப்பு கடைக்கு போயிடுச்சு, முடிஞ்சுது, அதோட குளோஸ்.